உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. பாட்டியும் பெரியமாவும் தவிர வீட்ல இருக்கிற எல்லாரும் மெஸ்ஸ விக்கணும்ங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. எப்படியாவது இந்த கடன்ல இருந்து வெளியே வரணுங்கிற எண்ணம் தான் என் மனசுல பெருசா இருக்கே தவிர இந்த மெஸ்ஸ நடத்தணுங்கிற விருப்பம் தாத்தா பெரியப்பா சித்தப்பான்னு யாருக்குமே இல்ல. இப்ப மெஸ்ஸ விக்கிறத தவிர வேற வேற வழியே இல்ல. அக்கா அழாதக்கா. இந்த சிட்டியில் எனக்கு சொந்தமாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் சமைக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட் உங்கள் ஸ்டைலில் புதுசு புதுசாக ரெசிபியை எங்கள் ஷெஃபுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் போதும். இது பிளாங்க் செக். இதில் 3 லட்சமோ இல்லை 30 லட்சமோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அக்கா அன்னைக்கு ஒருத்தர் கோட் சூட்லாம் போட்டுட்டு கூட ரெண்டு பேர் வந்து இதை கொடுத்துட்டு போனாங்களே, அந்த செக் தானக்கா இது? ஆமாண்டா, இந்த மெஸ்ஸ காப்பாத்தணும்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அக்கா என்ன வழிக்கா? அந்த ஏஜிஆர் சொன்ன மாதிரி அவரோட ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் நம்மளோட சமையல சொல்லி கொடுக்கிறது தான். அக்கா என்னக்கா சொல்ற, நம்ம மெஸ் சமையல் செய்முறைய அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறியா? அக்கா இதெல்லாம் வெளியே தெரியாம இருக்கணும் தான் நீ வச்சிருக்க. அவங்களுக்குல நீ இதை சொல்லி கொடுத்தீன்னா அவங்க இதை வியாபாரம் ஆக்கிடுவாங்கக்கா. ஆமா செல்வி, வியாபாரம் ஆக்கிடுவாங்கதா அக்கா. ஆனா நம்ம மெஸ்ஸ காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலையே. கண்டிப்பா நான் எடுத்த இந்த முடிவு அம்மாவுக்கும் பிடிக்காதுதான். ஆனா அவங்க நினைச்ச மாதிரி இந்த மெஸ்ஸோட அடுப்ப ஒரு நாள் கூட அணைய விடாம நடத்தணும்னா நான் இதை செஞ்சா தானே முடியும். விடுஞ்ச 40 லட்சத்தை கொடுக்க நான் எங்கடி போவேன்? வெளியே யார் வேணா எப்படி வேணா வியாபாரம் பண்ணட்டும், ஆனா அன்னபூர்ணி மெஸ்ஸ நம்பி இருக்கிறவங்கள கைவிடாம இருந்தாலே போதும், அம்மா என்ன மன்னிச்சிருவாங்க. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.